ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸை பற்றி ஷேர் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவிட்டு வருது. கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா நேற்றைய விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்ருக்கு சைனாவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று நிலவரப்படி 2835 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் இன்னத்த நிலவரப்படி 4515 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஓவரால் ஒரு நைட்டுக்குள்ளே 60% இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதோட டெத் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று நிலவரப்படி 86 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி காலையில் சைனா கொடுத்த நியூஸ் படி 100 பேர் வந்து டெத் ஆகியிருக்காங்க. ஸோ இதோட வைரஸ் வந்து எந்த அளவுக்கு பரவிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ராக்கெட் மாதிரி பயங்கரமாக பரவிட்டு வந்துட்ருக்கு. ஸோ இது எங்கெல்லாம் பரவியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் 14 பேர் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க இன்னத்த நிலவரப்படி. ஹாங்காங்கில் 8 பேரும், யுனைடெட் ஸ்டேட், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடத்துல 5 பேரும் இதுவாகிருக்காங்க. சிங்கப்பூர், ஜப்பான், சவுத் கொரியா, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஃப்ரான்ஸில் 3 பேரும், கனடா அண்ட் வியட்நாமில் பார்த்தீங்கன்னா 2 பேரும், இப்படி ஜெர்மனில் ஒரு பேரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சைனாவிலேருந்து அவுட் சைட் கண்ட்ரீஸ்க்கும் இது பரவிட்டு வந்துட்ருக்கு. இப்போ சைனாவோட அட் ப்ரெசன்ஸ் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே பெஞ்சிங்கிற மேஜர் சிட்டியில் மக்கள் வந்து டாக்டர்ஸை பார்க்குறக்கு ரொம்ப திரண்டு வந்திருக்காங்க. நார்மல் அப்பாயின்மெண்ட்ஸ் தான், தட் இஸ் அவங்கள செக்அப் பண்ணுறக்கு வேண்டி. இப்போது டாக்டர்ஸ்க்கு இவ்வளோ பேர் வந்ததுனால அவங்களால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. கொஞ்சம்தான் டாக்டர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கப்புள் ஆஃப் மினிட்ஸில் கொஞ்சம் பேரை தான் பார்த்து 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 வேக வேகமாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த அஃபெக்டான காய்ச்சல், இந்த ஃப்ளூ சீசன்ஸில் அஃபெக்டானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வராண்டாவிலே ஒரு பிளாங்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கேம்ப் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஷார்ட் சப்ளையாக இருக்கிறதுனால சைனா என்ன டிசைட் பண்ண, லோக்கல் கவர்மெண்ட், சைனாவோட லோக்கல் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது இது கட்டலான்ட்டு, தட் இஸ் 1000 பெட் ஹாஸ்பிட்டல் இன் 10 டேஸ்லேயும், அடுத்த மந்த் பாதிக்குள்ளே 1300 பெட் ஹாஸ்பிட்டலையும் கட்டலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது சார்ஸ் பரவிட்டுருக்கும்போது அந்த ஸ்டேஜில் பெஞ்சிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹாஸ்பிட்டலை ஒரே வாரத்தில் கட்டினாங்களாம். ஸோ அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இப்போ இந்த ஒரு திட்டத்தை வந்து பண்ணலான்ட்டு முடிவெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வரவும் தட் இஸ் சைனாக்குள்ளே வரவும் சைனாக்குலேருந்து வெளியில் போகவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஆஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் இருக்கிறவங்களுக்கு சிக்கான பர்சன்ஸ் கூட கான்டாக்ட்ஸ் வச்சுக்க வேணாம், அனிமல் மார்க்கெட்ஸ் அப்புறம் குக்காகாத ஃபுட்டு, அன்ஹெல்தியான ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அடிக்கடிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது மிகவும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத வந்து இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஆஃபீஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா இனி அஃபெக்ட் நம்ம இந்தியாவுக்குள்ளே இனி வரலை. இப்போது என்ன சொல்ல வருது, ஒரு பர்டிகுலர் ஏரியா கேரளா, மகாராஷ்டிரா, கொல்கட்டா இந்த மாதிரி ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேஸ் வந்து அப்ராக்சிமேட்லி டோட்டலாக சொல்கிறேன், 100 பேஸ் வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. ஆனால் சிம்டம்ஸ் இருக்குன்னு வச்சுருக்காங்களே ஒழிய அந்த வைரஸ் இருக்குங்கிறத வந்து அவங்க கன்ஃபார்மாக இனி ஒன்றும் சொல்லலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னத்த காலையில நியூஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்துட்டு 3 பேர் வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் இனி வரலை. அதனால் நம்ம என்ன சொல்ல வருது, நம்ம ப்ரிகாஷன்ஸை வந்து முன்னாடியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ப்ரிகாஷன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம கைகளை வந்து அடிக்கடிக்கே ஃப்ரீக்வெண்ட்டாக கழுவிட்டே இருக்கணும். ஏதாவது லோஷன்ஸோ ஸ்டெரிலைசர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸை வந்து நல்லா கழுவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ அஃபெக்டட் ஏற்கனவே ஃபீவர் இருக்குது அந்த பர்சன்ஸோட காண்டாக்ட்ஸ் வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து என்ன சொல்ல வருது, சுத்தமான ஃபுட்டு வந்துட்டு அனிமல் பேஸில் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீ ஃபுட்ஸு அன்ஹைஜின் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த டைமில்.
ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், இதுதான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, காய்ச்சல், தலை காய்ச்சல் இருக்கிறவங்க, கோல்டு, சளி, இரும்பல், அந்த மாதிரி இருக்கிறது கண்டினியூஸாக இருக்குது, ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது, இந்த மாதிரி கேசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் ஒரு காய்ச்சலோ ஒரு காஃபோ, அதை என்ன சொல்கிறது, சளியோ வந்தால் இது வந்து அடுத்த லெவலுக்கு கூட கொண்டு வரலாம். ஏன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சளி காய்ச்சல் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள், தேவையான ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு பரவாமல் பரவாமல் இருக்கிறக்கு வேண்டி நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அவேர்னஸ் வீடியோவை எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.